வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி நாட்டு மக்களுக்காக நாளை விசேட உரை. IMF உடன் பேச்சுவார்த்தைக்கு அரசு தயார். 18 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு மரண தண்டனையை தடை செய்யும் சட்ட மறுசீரமைப்புக்கு அமைச்சரவை அங்கீகாரம். பஸ் கட்டணங்கள் அதிகரிப்பு, புகையிரத கட்டணங்களையும் அதிகரிக்க ஏற்பாடு. கைவிடப்பட்டது புகையிரத வேலை நிறுத்தம். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இன்றும் அமைதி பேச்சுவார்த்தை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டு மக்களுக்காக நாளை விசேட உரையாற்றவுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டின் 7வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து 2019 நவம்பர் 18 அனுராதபுரம் ருவன்வெளிசாயவுக்கு அருகாமையில் இடம்பெற்ற சத்திய பிரமாண நிகழ்வின் போது நாட்டு மக்களுக்காக உரையாற்றினார். அதற்கு பின்னர் கடந்த ஆண்டு ஜூன் 25 நாட்டு மக்களுக்காக உரையாற்றினார். ஜனாதிபதி இறுதியாக கடந்த ஆகஸ்ட் 20 மக்களுக்கு உரையாற்றினார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயார் என அமைச்சர் ரமேஷ் பத்ரின தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பிராந்தியத்துக்கு பொறுப்பான பணிப்பாளர் நேற்றைய தினம் நிதியமைச்சருடனும் இன்று ஜனாதிபதியும் சந்தித்து நாட்டின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக அவர்களின் நிலைப்பாட்டை முன்வைக்க உள்ளனர். நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தின் போது குறித்த பேச்சுவார்த்தை நடத்தி தொழில்நுட்ப பங்களிப்பு பெற்றுக் கொள்வதற்காகவும் கொள்கை அடிப்படையிலான இணக்கப்பாட்டை நிதியமைச்சருக்கு வழங்கினோம். எதிர்காலம் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி தேவையான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கான கொள்கை ரீதியான இணக்கப்பாடு எட்டப்பட்டது. உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தை அடுத்த மாதம் அளவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அவர்களது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். 18 வயதிலும் குறைந்தவர்கள் சிறுவர்களாக கருதப்பட்டு குற்றம் ஒன்றை இழைத்தால் கூட மரண தண்டனையை தடை செய்து குற்றவியல் வழக்கு விதிமுறை கோவை சட்டம் மூலம் மறுசீரமைக்கப்படுகிறது. இதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்ததாக அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். 18 வயதிலும் குறைவாக இருந்தால் அவர்கள் சிறுவர்களாக கருதப்பட்டு மரண தண்டனை விதிப்பதை தடை செய்யும் வகையில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் சிறுவர் உரிமைகள் தொடர்பான சட்ட விதிமுறைகளுக்கு அமைக்க இவ்யோசனை முன்வைக்கப்பட்டது. அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் சட்ட வகுப்பாளர்களினால் வகுக்கப்பட்ட சட்ட மூலத்துக்கு சட்டமா அதிபரனதும் அனுமதி கிடைத்துள்ளது. இதனை பார்லமெண்டத்துக்கு சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தது. காணாமல் போன நபரின் குடும்பங்களின் புத்தளிச்சுக்காக ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படுகின்ற $1,00,000 கொடுப்பனவை வழங்கவும் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. 1988 ஆண்டு முதல் இதுவரை காணாமல் போனவர்களாக மரண சான்றிதழ் கூட இன்றி உள்ள எமது நாட்டு பிரஜைகள் உள்ளனர். 14,000க்கும் கூடுதலானோர் இவ்வாறு உள்ளனர். அவர்களுக்கு குறைந்தபட்சம் மரண சான்றிதழை வழங்கவும் அவரான குடும்பங்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கவும் எமது நாட்டின் பொறுப்பாக கருதி அமைச்சரவையில் அங்கீகாரம் பெறப்பட்டது. நேற்று வரை மரண சான்றிதழை கூட காணாதவர்களுக்கு சான்றிதழ் ஒன்றை வழங்குவதற்காக பதிவாளர் நாயகத்திற்கு பரிந்துரை ஒன்றை செய்வதற்கு அவ்வாறான குடும்பம் ஒன்றுக்கு $1,00,000 கொடுப்பனவை நெருங்கி உறவினர் ஒருவருக்கு வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டது. இவ்வாறானவர்களுக்கு காணி தொடர்பான பிரச்சனைகள் காணப்பட்டால் காணி துண்டொன்றை வழங்குவதும் பொருத்தமென ஜனாதிபதி ஆலோசனை விடுத்துள்ளார். இலங்கை முகம் கொடுத்துள்ள பொருளாதார நெருக்கடியை முகாமைத்துவப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட தேசிய பொருளாதார பேரவைக்கு உதவி வழங்குவதற்காக உபகுழு ஒன்று நியமிக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் பத்ரின தெரிவித்துள்ளார். தேசிய பொருளாதார பேரவைக்கு பங்களிப்பை வழங்கும் வகையில் 14 பேர் அடங்கிய ஆலோசனை குழு ஒன்றை ஸ்தாபிக்க ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கும் நேற்று அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. இன்று முதல் குறைந்த பஸ் கட்டணம் $20 அதிகரிக்கப்படுகிறது. ஏனைய பஸ் கட்டணங்களை 15% அதிகரிக்க நேற்று மாலை கூடிய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. அத்துடன் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு இணைவாக புகையிரத கட்டணங்களும் ஓரளவு அதிகரிக்கப்படும் என அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்தார். இன்று முற்பகல் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் இது தொடர்பாக கருத்து தெரிவித்தார். எரிபொருள் விலை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச பஸ் கட்டணத்தை ₹3 அதிகரிக்க அமைச்சரவை நேற்று அங்கீகாரம் வழங்கியது. இதற்கமைய ₹17 காணப்பட்ட குறைந்தபட்ச பஸ் கட்டணம் ₹20 அதிகரிக்கப்படுகிறது. ₹20 காணப்பட்ட கட்டணம் ₹23, ₹3 ₹27 காணப்பட்ட கட்டணம் ₹4 அதிகரிக்கப்பட்டு ₹31, ₹33 காணப்பட்ட கட்டணம் ₹5 அதிகரிக்கப்பட்டு ₹38, ₹39 காணப்பட்ட கட்டணம் ₹6 அதிகரிக்கப்பட்டு ₹45, ₹52 காணப்பட்ட கட்டணம் ₹8 அதிகரிக்கப்பட்டு ₹60, ₹66 காணப்பட்ட கட்டணம் ₹10 அதிகரிக்கப்பட்டு ₹76, ₹666 காணப்பட்ட கட்டணம் ₹100 அதிகரிக்கப்பட்டு ₹766 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ₹1303 காணப்பட்ட சாதாரண சேவை உயர்ந்தபட்ச பஸ் கட்டணமும் ₹1498 அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் புகையிரத கட்டணங்கள் அதிகரிக்கப்படவில்லை. சலுகை கட்டணத்திலேயே புகையிரத சேவைகள் இடம்பெறுகின்றன. எனினும் இம்முறை ₹55 டீசல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதனால் மறுசீரமைப்புகளை நோக்கி செல்லாவிட்டால் எரிபொருளை பெற்றுக் கொள்வதிலும் சிரமங்கள் திணைக்களத்துக்கு ஏற்படலாம். எரிபொருள் செலவினத்தினை ஏனும் ஈடு செய்து கொள்வதற்காக சிறிய எண்ணிக்கையில் புகையிரத கட்டணங்கள் அதிகரிக்கப்படும். நேற்று கூடிய அமைச்சரவையும் கட்டண மறுசீரமைப்புக்கு அங்கீகாரம் வழங்கியது. அடுத்து வரும் 8 மாதங்களுக்கு தேவையான டீசலை இறக்குமதி செய்யும் நீண்டகால ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இதற்கென பதிவு செய்யப்பட்டுள்ள விநியோகஸ்தர்களிடமிருந்து விலை மனு கோரப்பட்டதுடன் குறித்த நடவடிக்கைகளை கொரல் எனர்ஜி நிறுவனத்துக்கு வழங்கவும் அமைச்சரவை நியமித்த விசேட நிலைபெயரான கொள்கை வகுப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது. இதேவேளை ஜூன் 1 முதல் டிசம்பர் 31 வரையான 7 மாத காலத்துக்காக மசகு எண்ணெய் இறக்குமதி செய்யும் நீண்டகால ஒப்பந்தத்தை ஐக்கிய அரபு எமிராச்சியத்தின் கொரல் எனர்ஜி நிறுவனத்துக்கு வழங்கும் கொள்கை வகுப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது. எரிபொருள் விநியோகம் வரையறுக்கப்பட்டுள்ளதனால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகாமையில் நீண்ட வரிசைகளை அவதானிக்க முடிந்ததுடன் இன்றைய தினத்தில் 37,000 மெட்ரிக் டன் எரிபொருள் அடங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கிறது. அத்துடன் 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் விமானங்களுக்குரிய 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளும் அடங்கிய மற்றொரு கப்பல் ஒன்றும் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இக்கப்பலில் இருந்து எரிபொருளை விடுவிப்பதற்காக கடன் பத்திரங்களை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவிக்கின்றது. எதிர்வரும் 19 டீசல் அடங்கிய மற்றொரு கப்பலும் 21 40,000 மெட்ரிக் டன் டீசல் அடங்கிய மற்றொரு கப்பலும் வருகை தரவுள்ளதால் அடுத்து வரும் 3 வாரங்களில் எரிபொருளுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படாது எனவும் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தற்போது நிலவுகின்ற எரிவாயு பற்றாக்குறை காரணமாக நுகர்வோர் பெரும் சிரமங்களுக்கு உட்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் தற்போது நங்கூரமிடப்பட்டுள்ள எரிவாயு அடங்கிய இரு கப்பல்களுக்கு வெகு விரைவில் கட்டணங்களை செலுத்தி அவற்றை தரையிறக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என லிட்ரோ கம்பெனி தெரிவிக்கின்றது. இதேவேளை இன்றும் பகல் இரவு வேளைகளில் இரு கட்டங்களாக 3 மணித்தியாலங்கள் 45 நிமிடங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும். இதற்கமைய ABCDEFGHIJKL வளையங்களில் பகல் வேளையில் 2.5 மணித்தியாலங்களும் இரவு வேளையில் 1 மணித்தியாலம் 15 நிமிடங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும். அத்துடன் PQRSTUVW ஆகிய வளையங்களில் பகல் வேளையில் 2 மணித்தியாலங்களும் இரவு வேளையில் 1 மணித்தியாலமும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என மின்சார சபை அறிவித்துள்ளது. எவ்வித முன்னறிவித்தல்களுமின்றி புகையிரத தொழிற்சங்கங்கள் இன்று காலை ஆரம்பித்த பணிப்பகிர்ப்பினால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உட்பட்டனர். புகையிரத பொது முகாமையாளருடன் நடத்திய பேச்சுவார்த்தை அடுத்து அப்பணி பகிர்ப்பை கைவிடவும் புகையிரத ஊழியர்கள் இணக்கம் தெரிவித்திருந்தனர். சுமார் 3 மணித்தியாலங்கள் இடம்பெற்று இப்பணி பகிஷ்கரிப்பு காரணமாக புகையிரத சேவைக்கு பாதிப்பு ஏற்பட்டது. மேலதிக நேர கொடுப்பனவை வழங்குவதற்காக வெளியிடப்பட்ட சுற்று நிறுவம் குறித்து ஏற்பட்ட பிரச்சனையை அடிப்படையாக வைத்து இப்பணி பகிஷ்கரிப்பு அமுல்படுத்தப்பட்டது. எவ்வாறாயினும் புகையிரத பொது முகாமையாளருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை அடுத்து பகிஷ்கரிப்பை கைவிட புகையிரத ஊழியர்கள் இணங்கினர். தற்போது ஏற்பட்டுள்ள நிலையை தற்போதைய அரசாங்கம் வெகு விரைவில் தீர்ப்பதற்கான காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து நாட்டை சுபிட்சம் நிறைந்த நாடாக மாற்றி அமைக்கும் என பொதுஜன பெரமுனவின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் ப. சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட பொதுஜன பெரமுனையின் இளைஞர் மாநாடு மட்டக்களப்பு பெரிய போரதீவு தனியார் மண்டபத்தில் இடம்பெற்றது. இங்கு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் நிபுணர் ரணவக்க, நிதி அமைச்சரின் இணைப்பு செயலாளர் ரொஷான் தேவிந்த உட்பட மகளிர் அமைப்பாளர்கள், இளைஞர் அணி அமைப்பாளர்கள் என பெருந்திரளானோர் இதில் கலந்து கொண்டனர். இந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த வெளிநாட்டில் டாலர்ஸ் பிரச்சனை வச்சு, கோவிட் பிரச்சனை வச்சு எவராலும் இந்த நாட்டை கொண்டு நடத்த இயலாது. எதிர்கட்சியால் கூச்சலுகிறாங்களே தவிர எதிர்கட்சியால் நாட்டை கொண்டு எடுக்க இயலாது என்றால் எவர் நாட்டை எடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி மஹிந்த ராஜபக்ச ஃபேமிலிக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நிச்சயமாக இந்த காலங்களில் செய்ய இல்லாட்டியும் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் கடன் என்றது நாடு என்ற ஒரு குடும்பமாய்த்தான் குடும்பத்தை கஷ்டமரப்பில் நகை எடுப்போம். சோறு 3 நேரம் சோறு சாப்பிட்றதுல 1 நேரம் ஒரு கவுப்பியா வச்சு சாப்பிடுவோம், கச்சான வச்சு சாப்பிடுவோம். அது மாதிரி இந்த கஷ்ட காலத்தில் எங்களோட இணைஞ்சிருந்து இந்த மக்களுக்கு சேவை செஞ்ச அரசியல் பலம் என்று வந்தது இந்த பொதுஜன பெரமுன வந்த உறவுதான். தரிசு நிலங்களை மீண்டும் பயிரிட்டு சுற்றாடல் பூங்காக்களை உருவாக்கும் வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதிய வேலை திட்டத்தின் கீழ் காலி ஹொலுவாக்கோட தரிசு நிலத்தில் பயிரிடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. 50 வருடங்களாக கைவிடப்பட்டிருந்த குறித்த பயிர் நிலத்தில் பயிரிடும் வேலை திட்டத்தின் கீழ் ஹொலுவாக்கோட தியத்தம் விவசாய பூங்கா உருவாக்கப்படுகிறது. அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த பூங்காவுக்கு 5 அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. விவசாய சுற்றாடல் பூங்காவை உருவாக்கும் நடவடிக்கை, கங்கை நீரை கட்டுப்படுத்தல், தரிசு நிலங்களை மீண்டும் பயிரிடுதல், நடைபாதை மருங்கை நிர்மாணித்தல் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளுக்கென அடிப்படை வசதிகளை அபிவிருத்தி செய்தல் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து முன்னெடுக்கப்படுகிறது. நீர் தடாகம், நடைபாதை மருங்கு, பாரம்பரிய உணவகம், சிறுவர் பூங்கா, வர்த்தக நிலையங்களை நிர்மாணித்தல் என்பன 100% நிறைவு கட்டத்தை அடைந்துள்ளன. இதற்கென 342 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். நாட்டின் பல பகுதிகளில் முன்னெடுத்த போதைப்பொருள் தொடர்பான சுற்றி வளைப்புகளில் 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. உப்புவள்ளி சுமைதன்புர பிரதேசத்தில் 14 கிராம் 670 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை உப்புவள்ளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். வெல்லம்பிட்டிய மீத்தோட்டமுள்ள பிரதேசத்தில் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 11 கிராம் மற்றும் 965 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் களுத்துறை வடக்கு காலுகான்குவில பிரதேசத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 6 கிராம் 330 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீசார் தெரிவித்துள்ளனர். ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கூரிய ஆயுதங்களுடன் கலுபோவில பிரதேசத்தில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோகுவல போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் அத்திட்டிய பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 2 கிராம் 100 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் பிளாஸ்டிக் கைத்துப்பாக்கி மாதிரி ஒன்று அவரிடமிருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே திவுலப்பிட்டிய விதானமுள்ள பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களிடமிருந்து 5 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவிசாவிலே கொழும்பு பழைய வீதியை 4 மருங்குகளுடன் அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கை இன்றைக்கு 9 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அந்நடவடிக்கைகள் இதுவரை பூர்த்தி செய்யப்படாமையினால் மக்கள் பெரும் சிரமங்களுக்கு உட்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேசவாசிகள் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் ஒழுங்கு செய்திருந்தனர். அவிசாவளை கொழும்பு பழைய வீதியின் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அத்திட்டம் இதுவரை பூர்த்தி செய்யப்படவில்லை. இதனால் அம்பத்தலையிலிருந்து ஒருகடவத்த வரையான பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் தமது போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்து கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வீதி அபிவிருத்தி திட்டம் தாமதம் அடைந்து தொடர்பாக எதிர்ப்பை தெரிவிக்கவும் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் ஒழுங்கு செய்திருந்தனர். இவ்வீதியில் நிலவுகின்ற கடும் தூசு துகள்கள் காரணமாக வசித்து வருபவர்களும் பெரும் அசௌகரியங்களுக்கு உட்பட்டுள்ளனர். உரிய முறையொன்று இல்லாமல் இவ்வாறான திட்டங்களை ஆரம்பிப்பதன் மூலம் பிரதேச மக்களே பாதிக்கப்படுவதாக இவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது மணித்தியால செய்தி அறிக்கையினை 2:25க்கும் அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.